हेलो फ्रेंड्स, वेलकम टू रॉनिस होम किचन। इनकी वीडियो पातेंगना बैंगलूर चेन्नई स्टाइल बिरयानी एंग कड़िकों अप्डिन्रत इंद वीडियो नम्म पाकलाम। नम्म नेरा होटल के पोई साप्टेटु एपड़ी बिरयानी इरुकु अदु एन्न बिरयानी अप्डिन्रत पापों। चेन्नईले वंदु रोम्ब फेमसाना बिरयानिगल्ल ओन्नु एसएस हैदराबाद बिरयानी। अंद बिरयानी वंदु बैंगलूर नालु इडत्तुल इरुकु, बट वंदु पेर मट्टुम वेरे। அதுதான் பக்கெட் பிரியாணி। நாங்கள் வந்து ஃப்ரேசர் டவுன் அப்படின்ற பிரான்ச்சுக்கு தான் சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். இது மெயின் ரோட் பக்கத்துலே இருக்குது. நாங்கள் போனதே வந்து மதியமாக ஒரு 2:00 கிட்ட தான் போனோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு பேங்க் இருக்கும், யூசிஓ பேங்க் பக்கத்தில். இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைனா டேக்அவேவும் இருக்குது. பார்ட்டிஸ் இந்த மாதிரி இதுக்கும் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இங்கே டேக்அவே வந்து ரொம்ப நல்லா போகும். நாங்களும் சாப்பிட்றதுக்காக அங்கே உட்காந்துட்டோம். எங்களோட பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணி வந்து வீட்டில் கொண்டு போகிறதுக்காக வச்சுருந்தோம். ஸோ இங்கே வந்து மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நான் வந்து காண்டாக்ட் எல்லாமே இந்த 4 பிரான்ச்சோட காண்டாக்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா 280 ரூபீஸ், சிக்கன் பிரியாணி 210 ரூபீஸ். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு கத்திரிக்காயும் ஆனியனும் வச்சுட்டாங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்ப்டிங்காக நல்லா ஆயில் நிறைய போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ கத்திரிக்காய் டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து வச்சு நல்லா டேஸ்ட் பண்ணேன். சூப்பராக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பட் பெங்களூரில் இதே மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சென்னை சைடில் வந்து கத்திரிக்காய் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க, பட் பெங்களூரில் வேறு பிரியாணி நீங்கள் சாப்பிட்டா இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் டேஸ்ட் பண்ணேன், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ வந்து பிரியாணியும் எங்களுக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி வந்திருக்கு. இந்த மட்டன் பிரியாணி வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அவ்வளோ குவான்டிட்டி நிறைய இருந்தது. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே இந்த ஒரு மட்டன் பிரியாணியை சாப்பிட்டு முடிக்க போகிறோம். உள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய மட்டன் பீஸு, அப்புறம் ஒரு எக்கு வச்சுருந்தாங்க. கூடவே வந்து நாங்கள் சிக்கன் கிரில் வாங்கியிருந்தோம். இப்போ பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருந்துச்சு, நல்லா சூப்பராக குக் ஆகிருந்துச்சு. பிரியாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஆயில் மட்டும் அதிகம், பட் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கத்திரிக்காய் கூட பிரியாணி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த காம்பினேஷனில் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். சிக்கன் கபாப் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பயங்கர சூடு, சுட சுட வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. லைட்டாக வந்து உள்ளே குக் ஆகலை. ஸோ ரொம்ப சூடாக இருந்தனால கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கூடவே வந்து ஃப்ரைடு சிக்கன் நான் வாங்கியிருந்தேன் ஒரு பக்கெட்டில். அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்துருச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்தது பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா 4 பிரான்ச் இருக்குது, உங்களுக்கு எது பக்கமோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் எல்லாமே கொடுக்குறேன். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். என்னென்ன நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் ஃபுல்லாக ஃப்ரைட் சிக்கன் வாங்கியிருக்கோம். இது நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து 9 பெரிய பீஸாக வந்து வச்சுருந்தாங்க. ஒரு பக்கெட் ஃபுல்லாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப பெரிய பீஸாக 9 பீஸ் இருக்கும். நீங்கள் சிங்கிள் பீஸ் அல்லது 2 பீஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் காம்போவில் வரும், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் பிரியாணி மட்டும் கிடையாது, ஃப்ரைட் சிக்கன், அப்புறம் அரேபியன் ஸ்டைல் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவர்மா, நார்த் இந்தியன் நான், சப்பாத்தி, ரோட்டி, இந்த மாதிரியும் உங்களுக்கு இந்த கடையில் கிடைக்கும். இது கூட பார்த்திங்கன்னா மயோனைஸ், அப்புறம் டொமேட்டோ கெச்சப் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து நாங்கள் சிக்கன் கபாப்பும் வந்து வாங்கியிருந்தோம், அதுவும் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சிக்கன் பிரியாணி எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஒரு
சிக்கன் பிரியாணி கூட வந்து ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் கறி. நான் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டு வந்தேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இதிலே பார்த்திங்கன்னா நிறைய காம்போ இருக்குது. சிங்கிள் பேக் அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து டபுள் பேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு பேர் சாப்பிட்லாம். அப்புறம் மினி பக்கெட்டில் அஞ்சு பேர் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் மெகா பக்கெட்னு இருக்கும், அதில் வந்து நீங்கள் பிரியாணி வாங்கினீங்கன்னா எட்டுலேருந்து ஒம்பது பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சிக்கன் பீஸ் ப்ளஸ் பிரியாணியும் சேர்த்துருப்பாங்க. கூடவே வந்து உங்களுக்கு முட்டையும் கொடுப்பாங்க. இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து கீழே உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரைட் சிக்கன் எல்லாத்தையுமே நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நான் சொன்ன மாதிரி இந்த பக்கெட்டில் வந்து ஒம்பது பெரிய பீஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஃப்ரைட் சிக்கனை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். இது வந்து கூட ஒரு சாஸ் கூட வச்சு நம்ம சாப்பிட்டு சொல்லலாம். ஒரு சின்ன பீஸ் வந்து நான் எடுத்துருக்கேன், இதை வந்து இந்த சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பரான ஃப்ரைட் சிக்கன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. இப்போ வந்து இந்த சிக்கன் பிரியாணியோட குவான்டிட்டி எவ்வளோன்றதை பார்க்கலாம். நான் வாங்கினது வந்து சிங்கிள் பேக் வாங்கியிருந்தேன். இதிலே பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி இருக்கும், கூட ரெண்டு பீஸு, அப்புறம் ஒரு முட்டை, ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கறி கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் சிக்கன் கபாப் கிரில் எதுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ சென்னை பிரியாணி சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இங்கே சாப்பிட்ருக்கீங்கன்னா நீங்கள் அதையும் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.